உடல் எடையை குறைக்க உலகத்தின் மிகச்சிறந்த வழிகள் அப்படிங்கிற கிண்டில் அமேசானில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கை வாங்கி வெயிட் லாஸில் பயன்பெற அதற்கான லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது, புக்கை வாங்கி பயன்பெறுங்க. விஜே சித்ரா அவர்கள் ஒரு சின்னத்திரை நடிகை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே ஒரு மகளாக மருமகளாக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு சின்னத்திரை நடிகையை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விஜே சித்ரா அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலையுமே இடம் பிடித்த விஜே சித்ரா அவர்கள் சமீபத்தில் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதையுமே மிகப்பெரிய அளவில் உலுக்கியது. அதே மாதிரி இவங்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் ஒவ்வொரு நாளும் விசாரணையில் தொடர்ந்து அவிழ்க்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லாருமே தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அது சார்ந்த விவரங்களை விசாரணை டீம்லேருந்து போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து அது குறித்த தகவல்களை ஒவ்வொரு நாளும் விசாரணை முடிய முடிய வெளியிட்டுருக்காங்க. அவங்க அந்த தகவல்களை வெளியிட நம்முடைய உடனடி டிவி தமிழ் சேனலில் நம்ம அது எல்லாத்தையுமே தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைய விசாரணை, அதாவது ஜனவரி 6 புதன்கிழமை இன்றைய நாள் நடைபெற்ற விசாரணையில் இதுவரைக்கும் வெளிவராத பல எக்ஸ்க்ளூசிவான புதிய தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி விஜே சித்ரா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட விசாரணை நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல அரசியல் சார்ந்த புள்ளிகள் யாரோடலாம் அவங்களுக்கு வந்து பழக்கம் அப்படிங்கிறது இருந்தது, அதே மாதிரி ஹேமந்த் அவர்களுக்கு யாரோடலாம் பழக்கம் அப்படிங்கிறது இருந்தது, அது பற்றின தகவல்கள் எல்லாமும் இப்போ வெளியாகிருக்கு. அதே மாதிரி விஜே சித்ரா அவர்களுடைய தாயாராகிய விஜயா அவர்கள் அவங்களும் இன்றைய விசாரணையில் பங்கெடுத்திருக்காங்க. பங்கெடுத்து பல அதிரடியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. விசாரணையில் அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்களுமே இந்த விசாரணையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குமே இவங்க எல்லாருடைய கருத்துக்களுமே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சித்ரா அவர்களுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய உண்மை தகவல்களை பெரிய அளவில் வெளியில் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும். கண்டிப்பாக சித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருடைய ஒரு முக்கியமான ஆசை அப்படிங்கிறது இது தான். கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சித்ரா அவர்களை ரசிக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், ஒரு பிரார்த்தனை. அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த உண்மை தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டே இருக்கோம். இது வந்து இன்னமும் தொடரும். இது பற்றி விசாரணை டீம் ஒவ்வொரு தகவலும் வெளியிட அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி இன்றைய விசாரணையில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சித்ரா அவர்களுடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி சித்ரா அவர்களுக்கான ஒரு நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த உண்மை தகவல்களை வந்து அதிகமான பேருக்கு வந்து போய் சேரும். அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு நியாயம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சித்ரா அவர்களுடைய கேஸில் இருக்கக்கூடிய இது மாதிரியான உண்மையான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்றைய விசாரணையில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். முதல் நபராக இன்றைய நாளில் போலீஸார் விசாரித்த நபர் யார் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தடயவியல் நிபுணர். அவர்கிட்ட போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க. சித்ரா அவர்களுடைய உடல் எந்த ஒரு நிலைமையில் வந்து இருந்தது, அந்த ஹோட்டல் ரூமில் ப்ளஷன் டேஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் அவங்களுடைய ரூமில் எந்த ஒரு நிலைமையில் அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த தடயவியல் நிபுணர்கிட்ட காமிச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். அவர் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 35 மேலே அவர் அந்த துறையில் இருக்கார். பல கேஸை வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்திருக்கார் அப்படின்னா சித்ரா அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுடைய வாயை மூடி ஒருத்தர் கொலை வந்து செஞ்சுருக்கலாம், அதற்கான ஒரு அறிகுறிகள் தான் அந்த புகைப்படங்களில் பார்க்க முடியுது. அதனால தான் அவங்களுடைய கன்னத்துலேயும் தாடை பகுதியிலையும் நிறைய கீறல்கள் வந்து இருக்குது. தற்கொலை செஞ்சுக்கும் போது கன்னத்துலலாம் கீறல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, கழுத்தில் தான் அதுக்கான அடையாளங்கள் இருக்கும், அந்த ஹேங்கிங் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அப்படி எந்த ஒரு மார்க்குமே இவங்களுடைய கழுத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. அதற்கான ஒரு சின்ன வடு, ஒரு சின்ன காயம் கூட எதையுமே நம்ம கழுத்தில் பார்க்க முடியல. முழுக்க முழுக்க கீறல்கள் எல்லாமே அவங்களுடைய கன்னத்துலேயும் தாடை பகுதியிலையும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது தற்கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக விசாரணை டீமுக்கு சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த தடவியல் நிபுணர். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஒரு நாள் தாமதமாக நடந்தது ஒரு மிகப்பெரிய உதாரணம், இது ஒரு கொலை தான் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் அவருமே வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இவிபி ஃபிலிம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா அதில் பதிவாக இருக்கக்கூடிய காட்சிகள் அது எல்லாமும் இன்றைய விசாரணையில் சிக்கியிருக்கு. என்ன அப்படின்னா
நிறைய விஐபிகளுடைய கார் அப்படிங்கிறது அந்த ப்ளெஷன் டேஸ் ஹோட்டலுக்கு நிறையா முறை வந்துட்டு போயிருக்கு. நிறைய சொகுசு கார்கள், அரசியல் புள்ளிகள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய விலை உயர்ந்த பல கார்களுமே அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிருக்கிறத இன்றைய சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக போலீஸார் கண்டறிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேமந்த் அவர்கள் பற்றின அந்த ஒரு கேரக்டர் அனாலிசிஸ், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது பற்றின விசாரணையும் இன்றைய நாளில் நடத்தியிருக்காங்க. அதில் இந்த விசாரணையில் பங்கெடுத்துக்கிட்ட சித்ரா அவர்களுக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் சரி, அதே மாதிரி சித்ரா அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க பல பேர், அதே மாதிரி ஹேமந்த் அவர்களுக்குமே வேண்டப்பட்டவங்க பல பேர், இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்ததில் முழுக்க முழுக்க ஹேமந்துடைய கேரக்டர் அப்படிங்கிறது நெகட்டிவானது தான், ஹேமந்த் அப்படிங்கிறவர் கொஞ்சம் கூட நல்லவரே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி ஹேமந்துக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே மாதிரி அவருக்கு விமனைசர் அப்படிங்கிற ஒரு பட்டமுமே வந்து அவரை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே கொடுத்துருக்காங்க காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக. அதே மாதிரி கஞ்சா அருந்தக்கூடிய பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையுமே இன்றைய விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. அவர் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் பண்ணியிருந்திருக்காரு ஹேமந்த். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி தர்றதா சொல்லி 2015 வருஷம் அதற்கான பணத்தை வாங்கிக்கிட்டு அதை வந்து வாங்கி கொடுக்காம அவங்கள்ட்ட பணம் மோசடி செஞ்சுருக்காரு. அதற்கான ஒரு வழக்குமே இப்போது ஹேமந்த் மேலே பதியப்பட்டிருக்கு, ஏற்கனவே இருந்த வழக்கோட சேர்த்து. ஹேமந்த் தாங்கிட்ட இருந்த அந்த போதை பழக்கத்தை எப்படியாவது சித்ராக்கும் கொண்டு வந்துடணும், சித்ராக்கும் அந்த பழக்கங்களுக்கு சித்ராவையும் நம்ம அடிமையாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டுருந்திருக்காரு. அதற்காக சித்ராக்கும் பல தடவை அந்த போதைப் பொருட்களை அவர் விநியோகமும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு இன்றைய விசாரணையில். ஆனால் சித்ரா அதை ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ண முயற்சிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில நேரங்களில் அவருடைய அந்த வலையில் விழுந்து ஒரு சில போதைப் பொருட்களை அவங்களும் உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு. அதை ஒரு சாக்கா பயன்படுத்தி ஹேமந்த் என்ன பண்ணியிருக்காருனா, சித்ராவுடைய பேக்கில் அந்த கஞ்சா பொட்டலங்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காரு. அதனால தான் சித்ரா அவர்களுடைய அந்த ஹேண்ட்பேக்கில் கஞ்சா அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருந்திருக்கு காவல்துறை அதிகாரிகளால். கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சித்ரா அவர்களுடைய ஹேண்ட்பேக்கில் கஞ்சா இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த கஞ்சாவை பயன்படுத்தினது சித்ரா அவர்கள் கிடையாது, ஹேமந்த் தான். தாங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, யாரும் இந்த கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சித்ராவுடைய ஹேண்ட்பேக்கில் அவங்களுடைய இந்த மரணம் நடந்ததுக்கப்புறமா அந்த கஞ்சாவை வந்து வச்சுருந்துருக்காரு. அதையுமே போலீஸார் அவருடைய இந்த கைரேகை சார்ந்த விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சித்ரா அவர்கள் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு அப்படிங்கிறது ஹேமந்தை தன்னுடைய லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணது தான் அப்படிங்கிறத இன்றைய விசாரணையில் கலந்துக்கிட்ட எல்லாருமே ஒருமித்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேமந்த் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் விஷயங்கள் நிறையா சொல்லியிருந்துருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஹேமந்த் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் சொந்தமாக ஒரு மண்டபம் வச்சுருக்கேன், ஒரு திருமண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்துக்கு நான் ஓனர் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம்தான் விசாரணையில் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கல்யாண மண்டபம் ஹேமந்துடைய சொந்த மண்டபம் கிடையாது, அந்த மண்டபத்தில் ஹேமந்துடைய அப்பா ரவிச்சந்திரன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அது இவங்களுக்கான சொந்த மண்டபம் அப்படிங்கிறது கிடையாது, என்னோட சொந்த மண்டபம், நான் தான் அந்த மண்டபத்தோட ஓனர் அப்படின்ட்டு பொய் சொல்லியிருக்காரு ஹேமந்த் இந்த விசாரணையில் அப்படிங்கிறத போலீஸார் கண்டறிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யை ஹேமந்த் சொல்லியிருக்காரு. ஆனால் அதையுமே விசாரணையில் போலீஸார் ஆராய்ஞ்சதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு பிரிண்டிங் பேப்பர் தான் சப்ளை பண்ணியிருந்திருக்கான் ஹேமந்த், மற்றபடி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணான எதை எடுத்தாலுமே, எந்த கேள்வியை போலீஸார் கேட்டாலுமே எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு பதில் சொல்கிறது, அதுக்கப்புறமா தான் சொன்ன பதிலையே மாற்றி இன்னொரு புதிய பதிலை ஒரு புதிய கதையாக யோசித்து சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்தை தான் வழக்கமாக வாடிக்கையாக ஹேமந்த் வச்சுருக்காரு அப்படிங்கிறத இன்றைய விசாரணையில் பல பேர்கிட்ட அலசி ஆராய்ஞ்சதில் போலீஸார் தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ரக்ஷன் அவர்கள், அவர்கிட்ட விசாரணை நடைபெற்றிருந்திருக்கு இன்றைக்கி. ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் சித்ரா அவர்களை பற்றி என்னமோ தவறான விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் சித்ரா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் சில பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் விசாரணையில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி. ஆனால் விசாரணையில் போலீஸார் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, ரக்ஷனுக்கும் ஒரு பிரபல அரசியல்வாதியுடைய மகனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு, அந்த பிரபல அரசியல்வாதியுடைய மகனுக்கு ஹேமந்தோடையும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதே மாதிரி ரக்ஷன் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்திருக்காரு. அந்த படத்தை கடலூரில் ஒரு 3 இலவசமாக போட்டிருக்காங்க தியேட்டரில், கடலூர் பாண்டிச்சேரி இந்த ஏரியாலலாம். அங்கெல்லாம் தான் ரக்ஷனுடைய அந்த நெருக்கமான நண்பன், அதாவது அந்த அரசியல்வாதியுடைய மகன் அங்கே தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கான்.
அங்கே அவருடைய நரசிம்ம செல்வாக்கை பயன்படுத்தி ஃப்ரீயாகவே பல தியேட்டர்களில் இந்த படத்தை வந்து போட்டிருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமாக ரக்ஷன் கிட்ட அவர்கிட்டையுமே, அதே மாதிரி அவருடைய அந்த அரசியல்வாதியுடைய மகன் அவர்கிட்டையுமே இந்த விசாரணை அப்படிங்கிறத போலீஸார் தொடர்ந்து நடத்த போகிறதாகவும் விசாரணை டீம்லேருந்து இப்போது அதிரடியான தகவலை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்ரா அவர்கள் கடைசியாக யார்கிட்ட ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிறது பற்றின விசாரணையில் ஈடுபடும் போது சித்ராவுடைய மாமனார் அதாவது ஹேமந்துடைய அப்பா ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விசாரணையில் நான் சித்ராவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவனுடைய ஃபோனை அட்டன் பண்ணல, ஃபோனை வந்து அவ கட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விசாரணையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு இப்போது தொடர்ந்து நடைபெற்றுட்டுருக்கு. அந்த ஒரு விசாரணை அப்படிங்கிறது சித்ரா அவர்களுடைய அந்த கேஸை பொறுத்த வரைக்குமே எதுக்காக அந்த டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதற்கான அந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா, சித்ரா அவர்களுக்கு அதாவது சித்ரா அவர்கள் இறந்த அன்னைக்கு அவங்க போதைப்பொருள் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அவங்களுடைய மரணம் நடந்த அன்னைக்கு அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான ஒரு விசாரணையாக தான் இந்த டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டை ஆராயறதுக்கான ஒரு விசாரணை. அது இப்போ தொடர்ந்து நடைபெற்றுட்டுருக்கு. அந்த ரிப்போர்ட்கான ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமே அது இன்னும் 100% கன்ஃபார்மாக நமக்கு தெரிய வந்துடும். சித்ரா அவர்களுக்கு அவங்க இறந்த அன்னைக்கு அவங்களுக்கு போதைப்பொருள் எதுவும் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறதையும் விசாரணை டீம் இப்போது இன்றைய தினம் ஜனவரி 6 புதன்கிழமை நடைபெற்ற இந்த விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோட்டூர்புரத்தில் ஏசியாக இருந்தவர் சுதர்சனம் அவர்கள், அவர் இப்போ பூந்தமல்லியில் டிஎஸ்பியாக இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா சித்ராவுடைய குடும்பத்துக்கே ரொம்ப வேண்டியவர். ஆனால் அவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விசாரணையில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமே இருந்திருக்காரு தொடர்ந்து. அதே மாதிரி இந்த கேஸை எப்படியாவது மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் செயல்பட்டு இருந்திருக்காராம். இதை விசாரணை டீமில் இருக்கக்கூடிய மற்ற போலீஸ் அதிகாரிகள் மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க சுதர்சனம் அவர்களை இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேஸ்லேருந்து அவரை வெளிப்படையாக அதாவது நிரந்தரமாகவே அவரை வெளியேற்றிருக்காங்க. அதனால் சுதர்சனம் அவர்கள் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணலை, மற்ற காவல்துறை அதிகாரிகள் தான் இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாகிருக்கு. மேலும் சித்ராவுடைய அம்மா விஜயா அவர்கள்கிட்ட இன்றைய தினம் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க விஜயா அவர்கள்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் அதாவது விசாரணை டீமில். என்ன கேள்வினா, உங்களுடைய மகளுக்கு பெசன் நகரில் ஒரு லேண்ட் இருக்கிறதாகவும் மடிப்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறதாகவும் திருவான்மையூரில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கிறதாகவும் அதில் 80 லட்சம் ரூபாய்க்கு இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டுமே பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் சித்ரா அவர்களுடைய அம்மா விஜயா அவர்கள், எல்லாமே உண்மைதான், எல்லாமே என் மக சொந்த உழைப்பால் சிறுக சிறுக ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து சேர்த்து அது எல்லாத்தையுமே வாங்கினான், அந்த அளவுக்கு மீடியா அளவு கஷ்டப்பட்டிருக்கா, இதெல்லாம் சாதாரணமாக வந்துடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, திருவான்மையூரில் இருக்கக்கூடிய அந்த 1.5 கோடி ரூபாய் வீட்டில் பார் வசதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே, பார் வசதிகளோடு அந்த வீடு வந்து அவங்க வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்கும்போது அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் அந்த வீட்டை வந்து பாருங்கள், அங்கே வந்து பார் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா தவறான தகவல்களை பரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சித்ரா அவர்களுடைய பேக்கில் அந்த கஞ்சா கண்டெடுக்கப்பட்ட விஷயம், அதை போலீஸார் சொன்ன உடனே சித்ராவுடைய அம்மா விஜய் அவர்கள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா விசாரணை டீமில் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட, என் மகள் அப்படிப்பட்டவள் கிடையாது, நான் அவளை அப்படி வளர்க்கலை, முழுக்க முழுக்க இது ஹேமந்த் செஞ்ச சதி வேலை தான், ஹேமந்த் தான் அந்த கஞ்சாவை அவளுடைய பேக்கில் வச்சுருக்கான் அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேமந்தோடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு முன்னாடியே, தெரிஞ்சிருந்ததுன்னா அவனுக்கு என்னுடைய மகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன், அவங்களுக்கான அந்த திருமணம் நடக்கிறதுக்கும் நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்ல, அதுக்கு போலீஸார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறையா பேர் உங்கள்கிட்ட சொன்னாங்களாமே ஹேமந்தோடைய கேரக்டர் சரியில்லை, அவன் மோசமான கேரக்டர் அப்படின்ட்டு, அதை சொன்னதுக்கப்புறமே நீங்கள் இவங்களுடைய அந்த திருமணம் நடக்கிறதுக்கு சம்மதிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்க, அதுக்கு விஜயா சொல்லியிருக்காங்க, ஏன்ட்ட அப்படி யாருமே இது வரைக்கும் சொல்லலை, சித்ரா கிட்ட தான் போய் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அதுவே சித்ரா போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஹேமந்தோடைய கேரக்டரை பற்றி அப்படின்ட்டு, ஏன்ட்ட யாருக்குமே தெரியாமல் தனியாக வந்து சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக என் மகளுக்கும் ஹேமந்துக்கும் திருமணம் நடக்க நான் விட்டுருக்க மாட்டேன், இப்படி என் மகள் உயிர் போகிற அளவுக்கு அவன் வந்து பண்ணியிருக்கணும், என்னுடைய வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நிச்சயமாக ஹேமந்தும் சரி ஹேமந்தோடைய குடும்பமும் சரி நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து இந்த விசாரணையில் போலீஸ் அதிகாரிகள் முன்னாடியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு போலீஸாருமே என்ன தான் காவல்துறை அதிகாரிகள் நல்லா கல் நெஞ்சம் படைத்தவர்களாக உறுதியான மனம் கொண்டவங்களாக இருந்தாலுமே ஒரு தாய் இந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து அவங்களுடைய சோகத்தை சொல்லும்போது அவங்களுடைய கண்களுமே வந்து கலங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால்
விஜய் அவர்கள்கிட்ட இப்போ நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க வேணாம், கொஞ்சம் அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறமா விசாரணை தொடர்ந்து நடைபெறட்டும் அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு விசாரணை டீமில் ஒரு அதிகாரி சொன்னோன்னே அவங்க இப்போதைக்கு விஜய் அவர்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்கள வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வாங்கம்மா ஒரு சில கேள்விகள் வந்து நாங்கள் கேட்கணும், நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் தான் நாங்கள் இந்த கேஸில் சித்ரா அவங்களுக்கான நியாயத்தை உங்கள் மகளுக்கான ஒரு நியாயத்தை எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, ஹேமந்த்துக்கோ ஹேமந்துடைய ஆட்களுக்கோ ஹேமந்த்துக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் அதுக்கெலாம் பயப்பட வேணாம், உங்கள் குடும்பத்துக்கான முழு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு முழு ஆறுதலை சொல்லி விசாரணை டீம் அவங்கள இல்லத்துக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடக்க போது பல உண்மைகள் இதே மாதிரி வெளியாக போது இந்த கேஸ்லேருந்து இன்னும் நிறைய உண்மையான தகவல்களை விசாரணை டீம் தொடர்ந்து வெளியிட போகிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம உடனடி டிவி சேனலில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். அதற்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களை தேடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மேலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உடனடியாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த உண்மையான தகவல்கள் எல்லாம் சித்ரா அவர்களுடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும், கண்டிப்பாக சித்ரா அவர்களுக்கான ஒரு நியாயம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த கேஸ்லேருந்து வெளிவர போகிற உண்மையான தகவல்கள் எல்லாத்தையுமே அப்டேட்ஸாக தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. மேலும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பல உண்மை தகவல்கள் உங்களை தெரிய வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உடனடி டிவியோடு இணைந்திருங்கள் உண்மை தகவல்களுக்கு. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.